చలో ఐ లవ్ యూ ముత్తప్పండి కొట్టడి ముత్తప్పండి చలో చల్లమే ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாள் கேடிவியில் மட்டுமே பார்த்தோம். நான் பார்க்கும்போது எனக்கு 14 வயசு, இப்போ 20 வயசு ஆகுது. 20 வருஷம் செலிப்ரேஷன் செம்மையாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ. செம்ம செலிப்ரேஷன் எல்லாரும் பார்க்கலாம் வந்து. சூப்பராக இருக்குது, ஃபேமிலி அட்டென்ட் வேணாம் படம். அவர் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. திருப்பி அந்த விஜயோட வாய்ப்பு கிடைக்குது, நல்லா இருக்கு. திருப்பியும் அது பண்ணுறப்போ இன்னும் வைபாக இருக்குது, அதிகமான வைபாக கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்கு படம். இன்னொரு தடவை எத்தனை தடவை பார்த்தாலும் சரிக்காது, சூப்பராக இருக்குது. தொண்டையே போயிடுச்சு எங்களுக்கு, கத்தி கத்தி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது படம். திருப்பி அதே மாதிரி நாங்கள் ரெண்டு தடவை போட்டு போட்டு கேட்டோம், திருப்பி திருப்பி போடுங்கன்னு சொல்லி சொல்லி கேட்டோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மங்களா வெயிட்டிங் ப்ரோ, செம்ம செம்ம படம் வேற எல்லாம் இல்லை. இந்த மாதிரி படம் எத்தனை நாட்டி வந்தாலும் இதே தான் ஒரே படம். கத்துறதுலாம் சொல்லுங்க, எல்லாம் தொண்டை கட்டிச்சு பாருங்க. அந்த மாதிரி இது படம், அதுவும் அந்த அறிஞர் வெளி சாங்கெல்லாம் வேற லெவல் தல, கூஸ் பம்பு தல ப்ரோ. சாம ப்ரோ, அந்த 2004 மாதிரியே இல்லை. எத்தனை தடவை வேணா பார்க்கலாம் ப்ரோ. இந்த படத்தானா எஃப்டிஎஸ் இப்போ தான் ரீஸ் ஆன மாதிரியே இருக்குதுன்ற. சாங்ஸ் எல்லாமே அல்டிமேட் ப்ரோ. ஆனால் சீரியஸ்லி ஏன்னா அப்போ அப்போ வந்த பாட்டில் இப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, படம் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போ போட்டாலும் அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ, படம் பாருங்க ப்ரோ, போயிட்டு படமே ஃபுல்லாக கான்செர்ட் தான் ப்ரோ. பாட்டு மட்டும் இல்லை, புரியல ப்ரோ. ஒரு ரெண்டு சீன் மட்டும் அடிபடுற மாதிரி இருக்கும் ப்ரோ, பட் ஆனால் ஃபுல்லாக செம்ம குவாலிட்டி ப்ரோ. படம் ஃபுல்லாகவே தரம் ப்ரோ. ஆனால் புரியல ப்ரோ, செம்ம ப்ரோ. ஆனால் சீரியஸ், பாவா ஒரு சித்தப்பா தான், பாவா ஒரு சித்தப்பா தான் 20 வருஷமா பண்ணிட்டு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு, இதில் வேற லெவலில் இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. அந்த ஃபஸ்ட் சீன் கூட எல்லாரும் பாட்டுக்கெல்லாம் போய் ரெண்டு வாட்டி போட்டாங்க பாட்டு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் டைம் போட சொன்னால் போடல, ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சம வைபாக இருந்துச்சு, கத்தி கத்தி ப்ரோ. கன்ஃபார்ம் வருது ப்ரோ. இல்லை, கொஞ்சம் பழைய படம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஓகே, நல்லாயிருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பாக. கபடி சீன் எல்லாம் சவுண்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. வித்யாசாகர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் தாறு மாதிரி இருந்துச்சுண்ணா. அடுத்து இதே மாதிரி தளபதி படம் வந்தால் சூப்பராக இருக்கிறோம், சச்சினுக்கு எதிர்பார்க்குறோம் எல்லாரும். சச்சின் போய் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கண்ணா. விஜய் சூப்பராக பண்ணியிருக்கேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். 2004 பார்க்கல, பிறக்கல, இப்போ தான் மாசான படம். தளபதி விஜய் சாங் சூப்பராக இருந்துச்சுண்ணா, எல்லாமே மஜாவாக இருந்துச்சுண்ணா. வித்யாசாகர் அடியுத்து காம்போ இப்ப பேசுறோம், வித்யாசாகர் காம்போல அடிச்சுக்கவே முடியாது தளபதியை. சம ஜாலியா இருக்கு, வைபா தான் இருக்கு உள்ள. கபடி சீன் ஜாலியா இருந்துச்சுண்ணா, வைபு. அதுக்கு மேல என்ட்ரி லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்ட்ரி சூப்பர், தப்ப தக்கரா இருக்கும் லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்ட்ரி எல்லாம். பிரகாஷ் ராஜ் சொல்லவே இல்ல, கோட்டை நான் இது கில்லிங்கிறது. அந்த ஜெமினி கணேசன் வரைஞ்சு வச்சு நான் சொல்ற காமெடி வரும்ல, எதுனா வரைஞ்சு விஜய் ஜெமினி கணேசன். ஆ, அதெல்லாம் அல்டிமேட் காமெடி. நான் திரும்பி ஒன்ஸ் மோர் கேட்டா கூட கேட்டிருக்கலாம், யாரும் கேட்கல. செம்ம காமெடி தான் இது, செம்ம மாசனா. திரும்ப கிடைச்சா பார்க்கலாம் டிக்கெட். தேங்க்யூ. முத்துப்பாண்டி கோட்ட ப்ரோ, பாய் ப்ரோ. இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் நல்லா இருக்கும் படம், சூப்பராக இருந்துச்சு. டிவியில் பார்த்துருக்கோம் 50 நாளாக, நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48-50 தான் பார்த்துருக்கேன். தொண்டே பேச கத்தி கத்தி சத்தியமாக முடியல ப்ரோ. என்னால் வித்யாசாகர் மியூசிக்காக சான்சர் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தரமாக நான் எல்லா சீன் கத்திட்டு தான் சொல்லுச்சு, சத்தியமாக தொண்டை வலிக்குது போகிறது. எல்லாமே கன்சிடர் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அடுத்த மங்காத்தாக்கு தான் வெயிட்டிங், தலைப்பட நான் தலை ஃபேன் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, மங்காத்தா வந்து நான் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கேன், மே 1 வருதுன்ற. பாப்போம் வெயிட்டிங் பாப்போம். ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன் ப்ரோ. எஃப்டிஎஸ் ஆல்ரெடி வந்து போயிட்டார், ரெண்டாவது வாட்டி அதே மாதிரி தான் இருக்குது படம். எனக்கு மாறாது, தளபதி பண்ணாலே திருவிழா தான், வேறு எவ்வளோ பண்ணிட்டாங்க அப்படி இல்லை. இல்லை, படத்தை உட்காந்து பார்க்குறவங்களுக்கு அதான் தளபதி படத்தை கை ஊற்றுனே சில கூட்டம் வருங்கள, அவங்களுக்கு தான் பதில் சொல்லிக்கிறேன். படம் பார்க்கலாம், படம் பார்க்கலாம் சரிங்களா, வேறு லெவலில் இருக்குது. இந்த பிரிண்ட் சரியில்லை, ஃப்ளைட் இது பண்ணிக்கிறானுங்களா, கதையே கிடையாது. தளபதி படம் தான் ஒழுங்காக பார்க்கணும். கேட்ட மாதிரி இல்லை,
என்ஜாய்மெண்ட் ப்ரோ. எப்படியே வச்சு நீங்கள் கேட்கல, இதே தேட்டரில் வந்து எப்படியே வச்சு இதோட மோசமாக மரணமாக பண்ணாங்க. இது வந்து வீக் டேஸ்லேயே இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா புது படத்தை விட தளபதி இந்த படம் கூட்டம் வருமா தெரியல, தாண்டியே வரும். பழைய படத்தை எவ்வளோ தூரம் கூட்டம் வருதுன்னா பார்த்துங்க நீங்களே, எப்படியே வச்சுதோ தெரிய விடுறாங்க ப்ரோ. இது பழைய படம் மாதிரியா தெரியாது ப்ரோ, இது ரசம் பண்ணி படமா ப்ரோ. இது ப்ரோ வந்து எத்து விட்ட மாதிரி இது ப்ரோ படம், அந்த மாதிரி இது ப்ரோ. இதை வந்து எவனா பழைய படம் இதை ரசம் பண்ணி வந்த படம் எவனா சொல்லுவானா? இப்போ வந்து இது ப்ரோ தளபதி படம் ப்ரோ. அரசியல் என்ட்ரியில் தரமாக இருக்கும், கோட்டு தெரிய விடுவோம், 69 வெற்றி மாறணும், எச் வினோத்தும் செதுக்குவோம், ரெண்டு படம் தரமாக குதிட்டு சிஎம் எழுதுறாங்க. காலையில் போய் எங்கள் ஆட்சி தான், தளபதியோட ஆட்சி தான், வேறு அவனுமே இடம் கிடையாது.